வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வள்ளலார் அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் பொற்சபை திருச்சபையை எப்படி எதற்காக இறைவன் நமக்குள்ள அமைத்தாருங்கிற பற்றியும் வரும் அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. வாங்க அந்த அகவல் பற்றியும் அதற்கான விளக்கங்கள் பற்றியும் பார்ப்போம். முதல் அகவல், அகப்பூ அக உறுப்பாக்க அதற்கவே அகத்தே வகுத்த அற்பெருஞ்சோதி. இந்த அகவல் பார்த்திங்கன்னா அகமிங்கிறது நம்மளோட ஆன்மாவை குறிப்பிடுது, பூங்கிறது பார்த்திங்கன்னா அசை சொல்ல குறிப்பிடுது. நம்மளோட ஆன்மை பார்த்திங்கன்னா நம்ம உடலில் தனியாக இருப்பதால் தான் அது என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட உடல் விட்டு பிரிஞ்சு போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உயிர் விட்டு போனாலும் உள்ளுறுப்பாக இருக்கக்கூடிய இதய நுரையீரல் போன்றவையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளும் உடல் விட்டு பிரிவதில்லை. அதே மாதிரி இந்த உறுப்புகள் மாதிரியே நம்மளோட ஆன்மாவையும் ஒரு உறுப்பாக வந்து மாற்றிட்டோம்னா நம்மளோட உடல்லேருந்து உயிர் நம்மளை விட்டு பிரியாதுன்னும், இந்த நிலை மட்டும் கை குடிச்சுனா நமக்கு மரணமே வராதுன்னும். இதை சாத்தியமாக்குவதற்கு பார்த்திங்கன்னா அவை எனப்படும் சிற்சபை பொற்சபைங்கிறத அகத்தே, அதாவது நம்மளோட உடலுக்குள்ளேயே இறைவன் அமைத்துள்ளதா இந்த அகல் மூலிமா வளல் பெருமான் சொல்கிறாரு. நம்மளோட அகத்திலே இருக்கக்கூடிய சிற்சபை பொற்சபை அறிந்து அந்த சபையினோட அனுபவத்தை வந்து நம்ம சொந்தமாக்கிட்டோம்னா நம்மளோட ஆத்மா பார்த்திங்கன்னா ஒரு உள்ளுறுப்பாகவே இருந்து நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும்னு சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்த பாடல், புறப்பு புறத்தில் புனையுறு வாக்கிட அறத்துடன் வகுத்த அற்பெருஞ்சோதி. இதில் புறமிங்கிறது பார்த்திங்கன்னா காரணம், அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லப்படக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அகத்திலே, அதாவது நம்ம உடலுக்குள்ளே இருந்தாலும் இது புறத்தே, அதாவது வெளியே கற்பனையை உருவாக்கக்கூடிய தன்மையுடையவே இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுறோம்னா அந்த விஷயத்தை நம்ம வெளியே பார்த்தா மட்டும்தான் நம்ம கற்பனை பண்ணுவோம். அதற்காக இந்த காரணங்கள் கற்பனை பார்த்திங்கன்னா என்னதான் அது உள்ளேருந்து தோணினாலும் அது வெளியே நடக்கூடிய விஷயங்களால் ஏற்படுவதால் அதை புறத்தே அமையுமாறு இறைவன் அமைத்துள்ளதா இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்த அகவல், அகப்புறப்பு அகப்புற உறுப்பியற்றிட அகத்திடை வகுத்த அற்பெருஞ்சோதி. அதாவது அகப்புறமாகிய ஜீவன் நம்மளோட அகத்திலே நம்மளோட உடலுக்குள்ளே தனித்திருக்கும் நிலையை மாற்றி அந்த ஜீவன் அகப்புற உறுப்பாக நின்று செயல்படுமாறு நம்மளோட உடம்புக்குள்ளேயே ஜீவனை இறைவன் அமைத்துள்ளதாக சொல்லப்படுது. நம்ம உடலுக்குள்ளே ஜீவன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உடலுமே செயல்படும், ஜீவன் இல்லைன்னா இந்த உடல் செயல்படாது. அதற்காக இறைவன் நம்மளோட ஜீவன் அகப்புறமாக மாறுவதற்கு வழியை ஏற்படுத்தி வைத்துள்ளதா இந்த அகல் மூலிமா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்த அகவல், புறப்புறப்பூவதில் புறப்புற உறுப்புற அறத்திடை வகுத்த அற்பெருஞ்சோதி. அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு புறப்புற உறுப்புகளாகிய இந்திரங்கள் வெளிப்புற உறுப்பாக நெறியோட அதற்குன்னும் சில கட்டுப்பாடு இருக்குமாறு இறைவன் வகுத்துள்ளதா இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இந்த அகவல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னுமே வள்ளலார் பார்த்திங்கன்னா நிறைய அறிவுபூர்வமாகவும் நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய வகையிலும் இறைவனை எப்படி அடையிறதுங்கிற பற்றியும் இன்னுமே விளக்கமாக வரும் அகவல் மூலிமா சொல்கிறாரு. தொடர்ந்து இணைந்திருங்கள், அப்போ தான் நீங்களும் இறைவன் நோக்கி பயணிக்க முடியும். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.